பிரியமானவருடைய சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவரும் உலகின் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அன்பிற்குரியவர்களே, இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த சில வாரங்களாக, சில நாட்களாக இறை வார்த்தையை, உண்மையான இறைவனுடைய போதனையை நாம் விவிலியத்தின் அடிப்படையில் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட போலி இறைவாக்கினர்கள் என்பதை குறித்தும், திருச்சபையின் திருவிவிலியத்தின் உண்மையான போதனை என்பதை குறித்து உங்களோடு நான் இந்த காணொளி மூலமாக இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று பல போலி இறைவாக்கினர்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஆங்காங்கு சபைகளாக, குழுக்களாக சேர்ந்து கொண்டு உண்மையான போதனைக்கு எதிராக தப்பறை கொள்கைகளை பரப்பிக் கொண்டு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தீய வழிக்கு போவது மட்டுமல்லாமல் அநேகரை தீய வழிக்கு இழுத்து கொண்டு செல்வது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இது இன்று நேற்று அல்ல, ஆதி திருச்சபையிலிருந்து இது போன்ற போலி இறைவாக்கினர்கள் தோன்றியிருக்கிறார்கள், போலி திருத்தூதர்கள் தோன்றியிருக்கிறார்கள் என்று திருவிவிலியம் நமக்கு சான்று அளிக்கின்றது. அந்த வகையில் உண்மையான போதனை என்பது என்ன? இவர்கள் கட்டுக்கதைகளை சொல்லி உண்மைக்கு முரணாக இவர்கள் சொல்லுகின்ற பொய் போதனை என்ன என்பதை குறித்து இந்த காணொளியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரே ஒரு உதாரணத்தோடு இவர்களுடைய பொய் முகத்தை தோல் உரிப்பதுதான் என்னுடைய இந்த காணொளியினுடைய நோக்கம். உண்மைக்கு மாறாக மக்களிடத்தில் பொய்யை பரப்புரை செய்வதினாலே அவர்கள் அடையக்கூடிய லாபங்கள் நிச்சயமாக நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். மற்றவர்கள் மீது குறை சொல்லிதான் இவர்கள் இறை வார்த்தையை போதித்து வளர வேண்டும் என்பது அல்ல. அப்படி செய்கிறவர்கள்தான் போலியான இறைவாக்கினர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காலம் காலமாக திரு அவை இவர்களை கண்டித்திருக்கிறது, உண்மையான போதனை மூலம் மக்களை வழிநடத்தியிருக்கின்றது. ஆனாலும் கூட இவர்கள் இன்று இந்த மீடியா, வாட்ஸ்அப், இந்த யூடியூப் சேனல், இது போன்ற மீடியாக்களை தங்களுடைய கைவசத்தில் வைத்து கொண்டு பல தப்பறை கொள்கைகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆக அதிலே உண்டான ஒரு உண்மை போதனையை இந்த காணொளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இது நாட்களில் நடக்கும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆதி திருச்சபையின் அன்பு பிள்ளைகளாக இருக்கின்ற நாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டி எழுப்பிய இந்த திருச்சபையில் இருந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த போலி போதகர்களை இனம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். திருவிவிலியத்தில் நம் ஆண்டவர் அழகாக கூறியிருக்கிறார், இறுதி நாட்களில் இப்படியாக பல போலி இறைவாக்கினர்கள் தோன்றுவார்கள் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆகவே இவ்வாறு ஆங்காங்கு நாம் போலி இறைவாக்கினர்களை காணுகின்ற பொழுது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் நாம் பரிசுத்தத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முழுக்க முழுக்க இந்த பதிவு. யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல. இது எவ்வாறு திருச்சபையின் போதனை தவறு என்று சொல்லி திருச்சபையில் உள்ள மக்களை குழப்பி தங்களுடைய சபை கூட்டங்களுக்கு இழுத்துச் சென்று கொண்டிருக்கிறார்களே, அவற்றை கண்டிப்பதற்காக உண்மை போதனையை நாம் எடுத்து உரைப்பதற்காகத்தான் இந்த காணொளி. 1 திமோத்தேயு 4:1-2 உள்ள இறைவாக்குகளில் புனித பவுல் எழுதுகிறார். 1 திமோத்தேயு 4:1-2 உள்ள இறைவாக்கு, தூய ஆவியார் தெளிவாய் கூறுகிறபடி இறுதி காலத்தில் சிலர் ஏமாற்றும் ஆவிகளுக்கும் பேய்களின் போதனைகளுக்கும் செவிசாய்த்து விசுவாசத்தை விட்டு விலகி போவர். அழகைக்கு உரியவர் என்றும் குறியிடப்பட்ட மனச்சான்று உடைய பொய்யர்களின் வெளிவேடத்தால் கவரப்படுவர். வெளிவேடம், எனக்குள் கர்த்தர் வந்துவிட்டார், தூய் ஆவி இப்படியாக சொன்னார், அப்படியாக சொன்னார் என்று வெளிவேடம் போடுகிறவர்கள் இறுதி நாளில் தோன்றுவார்கள். இவர்கள் அழகைக்கு உரியவர்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று பவுல் எச்சரிக்கின்றார். 2 தெசலோனிக்கேயர் 2:11-14 உள்ள இறைவாக்குகளில், அவன் சாத்தானின் ஆற்றலால் வருவான், அவன் எல்லா வகை போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் அரும் செயல்களையும் செய்வான், அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான், ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்க வல்லவரை உண்மையின்பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர். ஆகவே பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சக ஆற்றலுக்கு உட்படுத்தினார்.
இவ்வாறு உண்மையை பற்றி கொண்டு வாழாது தீமையில் இன்பம் காடும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாவர். உண்மையை பற்றி கொண்டு இவர்கள் வாழாமல் தீமையில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாவர். எப்படிப்பட்ட செயல்களை இவர்கள் செய்கிறார்கள்? அரும் அடையாளங்களையும் அரும் செயல்களையும் அவர்கள் செய்வார்கள். சீடியை ஒருவர் தொட்டால் அங்கிருந்து பரிசுத்தாவி போவதாக, வல்லமை வருவதாக நடிப்பார்கள். இங்கிருந்து ஒருவரை கையை நீட்டி டச் டச் என்று கத்துகிறார், அவர் கீழே விழுகிறார், கேலி கூத்தாக மாறுகிறது. எதற்காக இந்த வேஷங்கள் எல்லாம்? எதற்காக இப்படி ஏமாற்று வேலைகள் எல்லாம்? இதை பார்ப்பவர்கள் எவ்வாறு நம்மை கிறிஸ்தவத்தை இழிவாக பேசுகிறார்களே! இவையெல்லாம் யார் செய்வது? இவையெல்லாம் தீய ஆவிகளுடைய ஆதிக்கத்தில் செய்கிறார்கள் என்று, சாத்தானுடைய ஆற்றலால் செய்யப்படுகிறது என்று பவுல் எச்சரிக்கின்றார். 1 யோவான் 2:26-28 இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. நாம் எதற்காக உங்களிடத்தில் இந்த காரியத்தை நினைவுபடுத்தி சொல்லுகிறேன் என்று சொன்னால், யோவான் தன்னுடைய திருமடலில் இப்படியாக சொல்லுகிறார், உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நான் கூறுகின்ற இந்த செய்தியும் இதுதான், உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு நான் உங்களுக்கு எழுதியுள்ளேன். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும், அவருடைய வருகையின் போது வெக்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். யோவான் எச்சரிக்கையாக, அறிவுரையாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, ஏமாற்றுகிறவர்கள் அநேகம் பேர் எழும்பியிருக்கிறார்கள். ஆங்காங்கே ஏமாற்றுகிறவர்களுடைய கூட்டம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஏமாறாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள். நம் ஆண்டவருடைய வருகையின் பொழுது வெக்கி விலகாது இருக்கும்படி மகிழ்ச்சியோடு அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய திருச்சபையில் இணைந்து இருங்கள் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை நான் உங்களுக்கு நினைவுறுத்தி நான் கூறுகின்றேன். யூதா தன்னுடைய திருமடல் அழகாக எழுதுகிறார். ஒரே ஒரு அதிகாரம் தான் அவர் எழுதியிருக்கிறார். அதில் முழுவதுமாக அற்புதமாக இந்த போலி இறைவாக்கினர்களை குறித்து சாடி அவர் எழுதுகிறார். எப்படிப்பட்ட சூழல் உருவாகும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். 1 எழுதின திருமடல் 17:17 இறை வார்த்தைகள் கூறுகிறது, அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் இறை பற்றி இல்லாமல் தமது தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து ஏளனம் செய்வோர் இறுதி காலத்தில் தோன்றுவர் என்று அவர்கள் உங்களுக்கு சொன்னார்கள். இவர்கள் பிரிவினையை உண்டு பண்ணுபவர்கள், மனித எண்ணின்படி நடப்பவர்கள், கடவுளின் ஆவியை கொண்டிராதவர்கள். நீங்கள் நன்றாக அந்த திருச்சபை விட்டு விலகி சென்ற, திருச்சபை மீது பொய் குற்றம் சுமத்தி கொண்டிருப்பவர்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம், செய்திகளை நீங்கள் கேட்கலாம். அவர்கள் பிரிவினையை உண்டு பண்ணுகிறவர்கள். இந்த ஒரு சபை தலைவருக்கும் மற்றொரு சபை தலைவருக்கும் ஒத்து போகாது. அவர்களுக்குள் போதனை மாறுபடுகிறது. ஆகவே அங்கு பிரிவினைகள் ஏற்படுகிறது. எதற்காக ஒரே தெருவில் இரண்டு சபைகள்? இதெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? ஆக இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பிரிவினையை உண்டு பண்ணுவதுதான். முதலாவது திருச்சபையிலிருந்து, தூய கத்தோலிக்க திருச்சபையின் உண்மை போதனைகளிலிருந்து மக்களை பிரித்து விட்டால் போதும், அது எளிதான காரியமாக விடுகிறது. அளவிற்கு இதுதான் சரியான ஒரு ஆயுதமாக இது இருக்கிறது. ஆகவே என் அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள். திருவெளிப்பாடு 2:2 திருத்துதர்களாய் இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திருத்துதர்கள் என அழைத்துக் கொள்ளுகிறவர்களை நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்தா என்பது எனக்கு தெரியும் என்று யோவான் எழுதுகிறார். யார் இவர்களை ஆயர் பட்டம் கொடுத்தது? யார் இவர்களுக்கு இவாஞ்சலிஸ்ட், நற்செய்தியாளர் என்று யார் இவர்களுக்கு பட்டம் கொடுத்தது? இவர்கள் எல்லாம் எங்கிருந்து இந்த பட்டத்தினை பெற்று வந்தார்கள்? ஒரு சிலர் கதிர்நாள் என்று தங்களுக்காகவே பெயர் சூட்டிக் கொள்ளுகிறார்கள், ஒரு சிலர் ஆயர் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். எப்படி இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? 2-3 இறை வார்த்தைகளை மனதில் மனனம் செய்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட மக்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் இவர் ஒரு ஆயராகி விடுகிறார், அவர் ஒரு போதகராகி விடுகிறார். இதையெல்லாம் நாம் எங்கு செல்லுவது? இது இவர்கள் திருத்தூதராய் இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திருத்தூதர்கள் என அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் என்று பவுல் எச்சரிக்கின்றார். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் எளிதாக ஒருவர் ஆயராகி விட முடியுமா? எளிதாக ஒருவர் குருவானவராக ஆகிவிட முடியுமா? எளிதாக ஒருவர் அருட்பணியாளராக ஆகிவிட முடியுமா? சோதித்தறிந்து இந்த பணிக்கு அவர்கள் தகுதி உள்ளவர்கள் தானா என அவர்களை புடமிட்டு, அவர்களை ஒழுங்கு செய்து, அவர்களுக்கு நல்லதொரு பயிற்சி அளித்து,
இறுதி நேரத்தில் கூட தகுதியில்லை என்றால் அவர்களை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய அல்லது அவர்களுடைய இந்த குருத்துவத்திற்கு தகுதியில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகாரம் ஆண்டவர் திருச்சபையில் கொடுத்திருக்கிறார். ஆனால் இங்கு இவர்களுக்கு யார் கொடுத்தது? தாங்களாகவே போதகர்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள், திருத்துதர்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள், அவர்கள் கூடுகின்ற அந்த சபைகளுக்கெல்லாம் பெயர் அப்படித்தான் வைத்துக் கொள்வார்கள், அப்போஸ்தலர் சபை என்று சொல்லிக் கொள்வார்கள். மன்னிக்கவும், யாருடைய சபை பெயரை இங்கு குறிப்பிடுவது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் நான் பார்க்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளை நான் இங்கு நினைவு கூர்ந்து நான் உங்களிடத்தில் சொல்லுகின்றேன். மத்தேயு நற்செய்தி 7:15 ஆண்டவர் சொல்லுகின்றார், போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஆட்டு தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள் என்று ஆண்டவர் சாடுகின்றார். மத்தேயு நற்செய்தி 7:20 ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டு நீங்கள் இனம் கண்டுகொள்ளுவீர்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 23:28 வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றம் அளிக்கிறார்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள். வெளியே மக்களிடத்தில் மிகப்பெரிய ஞானிகளைப் போல நேர்மையாளர்களைப் போல தோற்றம் அளிக்கின்றார்கள். இவர்கள் வெளிவடக்காரர்கள், போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்கள் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கைப்படுத்துகின்றார். மத்தேயு நற்செய்தி 24:11-13 இறை வார்த்தைகள் சொல்லுகிறது, பல போலி இறைவாக்கினர்கள் தோன்றி பலரை நெறி தவறி அழையச் செய்வர், நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும், ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவார். உங்களுடைய நம்பிக்கையை அன்னையாம் தூய கத்தோலிக்க திருச்சபை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டிய இந்த திருச்சபை, அவர்தான் தலைவர், அவர்தான் தலைவர். அதிலிருந்து உங்களை பிரிக்கக்கூடியவற்றை நீங்கள் சோதித்து ஆராய்ந்து பாருங்கள். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவர் தான் மீட்கப்படுவார் என்று நம் ஆண்டவர் சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி 24:24-27 முடிய உள்ள இறை வாக்குகளில், ஏனெனில் போலி மெசியாக்களும் போலி இறைவாக்கினர்களும் தோன்றி முடியுமானால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையே நெறி தவற செய்ய பெரும் அடையாளங்களையும் அரும் செயல்களையும் செய்வார்கள். இதை முன்னதாகவே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆகையால் எவராவது உங்களிடம் வந்து அதோ பாலைநிலத்தில் இருக்கிறார் என்றால் அங்கே போகாதீர்கள், இதோ உள்ளறையில் இருக்கிறார் என்றால் நம்பாதீர்கள், ஏனெனில் மின்னல் கிழக்கில் தோன்றி மேற்கு வரை ஒளிர்வது போல மானிட மகனுடைய வருகையும் இருக்கும், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று சொல்லுகிறார். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய இறைவாக்கு எப்படியாக இருக்கிறது? இதோ ஆண்டவருடைய வருகை இப்பொழுது வந்துவிட்டது, இதோ இங்கே இருக்கிறது, இங்கே வாருங்கள், இல்லை என்றால் நீங்கள் நரகத்திற்கு போய்விடுவீர்கள், கத்தோலிக்க திருச்சபையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ரட்சிப்பு என்பதே கிடையாது, நீங்கள் எல்லாம் நரகத்துக்குத்தான் போக வேண்டும் என்று தப்பான கொள்கைகளை, போதனைகளை மக்களிடத்தில் பயத்தை உருவாக்கி அவர்களை தங்கள் பக்கமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை நம்பி நீங்கள் போய் ஏமாந்து விடாதீர்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கையாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நமக்கு அறிவித்திருக்கிறார். வரட்டும், ஆண்டவருடைய வருகைக்காக மகிழ்ச்சியோடு நாம் காத்திருக்கிறோம் என்று ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியில் ஜெபிக்கின்றோமே, என்ன அர்த்தம்? அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவருடைய வருகைக்காக அவருடைய திருச்சபை எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறது என்பதுதான். ஆகவே தனிப்பட்ட விதத்தில் நீங்களும் நானும் ஆண்டவரை சந்திப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை நெறியை சீர்படுத்தி உண்மையாக, நேர்மையாக, அன்போடு நடந்தால், தூய்மையோடு வாழ்ந்தால் போதும், நிச்சயமாக நாம் ஆண்டவரை கண்டு வெட்கப்பட, அவருடைய இரண்டாம் வருகை குறித்து பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் இன்றே வரட்டுமே, நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய அரசிற்குள் ஆண்டவரோடு இணைந்து விண்ணக தூதர்களோடு கூட அவரை முகத்தை நாம் முகமுகமாய் காணலாமே, நாம் ஏன் பயப்பட வேண்டும்? இவர்கள் இவ்வாறு சொல்லி ஏன் பயமுறுத்துகிறார்கள்? இப்படி பயமுறுத்தினால்தான் மக்கள் உண்மையான திருச்சபையின் போதனையை, உண்மையான விவடியத்தின் போதனையை விட்டுவிட்டு அவர்கள் சபைக்கு ஆள் கூடுவார்கள். இதைத்தான் சாத்தான் அழகை ஆயுதமாக கொண்டிருக்கின்றான். ஆகவே என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எச்சரிக்கையாக இருங்கள். 2 கொரிந்தியர் 11:1-33 முடிய உள்ள இறை வாக்குகளில் பவுல் இதை குறித்து இன்னும் அதிகமாக அவர் சொல்லுகின்றார். இதில் 1 வசனமும் 4 வசனம் கூறுகிறது,
என் அறிவீனத்தை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். ஆம், சற்றே பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவேளை நான் அறிவீனனாக உங்களிடத்தில் பேசினால் சற்றே பொறுத்து கொள்ளுங்கள். பவுலடிகளாரை போல நானும் சொல்லுகிறேன். காரணம், உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஒரு இயேசுவை பற்றி அறிவித்தால், நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர வேறு ஒரு ஆவியை பற்றி பேசினால், அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால், நீங்கள் அவரை எளிதாக ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஏன் தெரியுமா? அவர்களை நீங்கள் எளிதாக ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். எங்களுக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பொழுது யாரும் இதையெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரவில்லை. நாங்கள் பைபிள் பற்றி அறியாதவர்களாக இருந்தோம். நாங்கள் அங்கு சென்றோம், இந்த பிரதர் வந்தார், இவர்தான் எங்களுக்கு பைபிள் விளக்கி சொன்னார். நான் கூறுகிறேன், அந்த பிரதரை உங்களுக்கு ஆயராக இருப்பவரிடத்தில் உண்மையிலேயே நீங்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால், உங்களுக்காக கடவுள் கொடுத்திருக்கிற மேய்ப்பரிடத்தில், அருள் பணியாரிடத்தில் அனுப்புங்கள். அவர்களுக்கு விடையளிக்க கேளுங்கள். நிச்சயமாக எது உண்மை என நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ஆனால் நாம் அங்கு செல்ல மாட்டோம், அதை செய்ய மாட்டோம். நீங்கள் துக்கமாக ஒரு சோகமாக இருக்கிற பொழுது அருள் பணியாளர் உங்கள் வீட்டிற்கு வர இயலாது. உடனே நீங்கள் சொல்லுவீர்கள், இந்த சகோதரர் தான் எங்கள் வீட்டிற்கு வந்தார், எங்களை ஆறுதல் படுத்தினார், அவர் சொல்லுவதுதான் உண்மை என்று நாம் கிளம்பி விடுகிறோம். பவுல் சொல்லுகிறார், பவுல் நம்மை எச்சரிக்கைப்படுத்துகிறார், நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஒரு இயேசுவை பற்றி அறிவித்தார், அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியாரை தவிர வேறொரு ஆவியை பற்றி பேசினார், அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறொரு நற்செய்தியை கொண்டு வந்தால், அவர்களை எளிதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். உண்மையை ஆராய்ந்து பார்க்க முடியாமல் நாம் போயிற்று. ஆகவே என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி சென்றவர்களை குறித்து நான் குறை கூறவில்லை. திரும்பி வாருங்கள். உண்மையான இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபை, அவர் திருத்துதர்களை அடித்தளமாக, அவரை மூளைக்கல்லாக கொண்டு கட்டப்பட்ட ஆதி திருச்சபை, அன்னையாம் கத்தோலிக்க திருச்சபை, உண்மையின் போதனை பக்கம் திரும்பி வாருங்கள். ஒன்றிணைந்து இந்த உலகிற்கு எதிராக இருக்கக்கூடிய நம் ஆண்டவருடைய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திராத பிற இன மக்களுக்கு நற்செய்தியை அறிவிப்போம். வாயை வார்த்தைகளால் மட்டும் அல்ல, நம்முடைய வாழ்க்கையினால். கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கென ஒரு தலைமை இருக்கிறது, அவர்களுக்கென கொள்கை இருக்கிறது, அவர்களுக்கென ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஒரு ஒற்றுமையை, இதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ட கனவாக இருக்கிறது. ஆகவே என் அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, ஒருவருக்கொருவர் குறை கூறி கொண்டு உங்களுடைய போதனைகளை மக்களிடத்தில் புகுத்தி வளர வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நிச்சயமாக ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின திருமடல் 2:4 பவுல் சொல்லுகிறார், திருட்டுத்தனமாக நுழைந்த போலி சகோதரர்கள் அங்கே இருந்ததால் எனக்கு மிகப்பெரிய இடைஞ்சல் இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். திருட்டுத்தனமாக நுழைந்த போலி சகோதரர்கள், பாருங்கள், நீங்கள் மக்களிடத்தில் செல்லுவதற்கு முன்பதாக மக்களுக்கு தலைவர்களாய் இருக்கின்ற ஆயர்களிடத்தில், குருக்களிடத்தில் வாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். அதை விட்டு விட்டு சாதாரண மக்களை குழப்புவது, மக்களும் அவர்கள் நம்பி போவது மிகப்பெரிய அறிவீனம் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். யூதா தன்னுடைய திருமுகத்தில் எப்படியாக எழுதுகிறார் பாருங்கள். யூதா எழுதின இந்த திருமடல் 2:8-16 முடிய உள்ள இறைவாக்குகளில், பொய் இருப்பினும் இப்பொய் காட்சியாளர்களும் அவ்வாறே உடலை மாசுபடுத்துகிறார்கள், அதிகாரத்தை புறக்கணிக்கிறார்கள், மாட்சிமிகு வானவரை பழிக்கின்றார்கள். நன்றாக கவனிக்க வேண்டிய செய்தி என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அதிகாரத்தை புறக்கணிக்கிறார்கள். அதிகாரம் எனக்கு யார் இவர் அதிகாரம் செய்வதற்கு? இந்த பங்குல நான் ஒரு குழு ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். எனக்கு என்னுடைய பங்கு தந்தையோட ஆயராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய அதிகாரத்தை எனக்கு ஏற்றுக்கொள்ள நான் மறுக்கிறேன். ஆகவே தான் அவருக்கு கீழ்ப்படியாமல் நான் செய்கின்றேன். நான் இப்பொழுது இந்த காணொலியில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய போதனை திருவிபிடியத்திற்கு எதிராக இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு மேல் இருக்கக்கூடிய எனக்கு ஆயராக இருப்பவர்கள் நாம் செய்கின்ற நாம் சிந்திக்கின்ற நாம் போதிக்கின்ற இந்த போதனை தவறானது என எனக்கு சுட்டி காட்டுவார்கள். காரணம், நான் அவர்களுடைய அதிகாரத்திற்கின் கீழ்,
ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் சொல்ல அதிகாரம் கடமைப்பட்டிருக்க அதிகாரம் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் கீழ் நாம் அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த போலி இறைவாக்கினர்கள் அதிகாரத்தை புறக்கணிக்கிறார்கள் என்று யூதா எழுதுகிறார். மாட்சிமிகு வானவரை பழித்துரைக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். வானவர்கள் என்றால் புனிதர்களை குறித்து, அன்னை மரியாளை குறித்து, நம் ஆண்டவர் இயேசுவோடு வாழ்ந்த அவர்களை குறித்து நாம் பெருமையாக மதிப்போடு அவர்களை வணக்கத்தோடு நாம் பார்க்கின்றோம். ஆனால் என்ன சொல்லுவார்கள்? வானவர்களை பழித்துரைப்பார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் அன்றாட நடைமுறையில் காணலாம். தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அழகையோடு வழக்காடிய போது அதனை பழித்துரைத்து கண்டனம் செய்ய துணியவில்லை. மாறாக ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மட்டும் சொன்னார். ஆனால் இவர்கள் தங்களுக்கு தெரியாதவற்றையும் பழிக்கின்றார்கள். இதை அப்படியே நீங்கள் திருச்சபையை விட்டு பிரிந்து சென்ற போலி இறைவாக்கினர்களாக இருப்பவர்களுடைய போதனைகளில் நீங்கள் கண்கூடாக காணலாம். அவர்கள் தங்களுக்கு தெரியாதவற்றை பழித்துரைப்பார்கள். நான் ஒரு காணொலியில் காண நேர்ந்தது. மரியாளே அவரே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே தான் இயேசு அவரை மற்றவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். என் தாயாரை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். அவர்களிடத்தில் இந்த கத்தோலிக்கர்கள், அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்று கூட அவர் சொல்ல மாட்டாராமாம். கத்தோலிக்கம் என்ற வார்த்தைக்கு கூட ஒருவேளை பொருள் தெரியாதவராயிருப்பாரோ என என்ன தோணுகிறது. கத்தோலிக்கம் என்றால் யூனிவர்சல், ஒன்றுபட்ட என்பதுதான் பொருள். அது கூட அறியாதவராய் இருப்பாரோ என என்ன தோணுகிறது. இப்படியாக பழிப்புரை அவர்களுடைய, அவர்களுக்கு தெரியவில்லை, பழிப்புரை செய்கிறார்கள். இந்த காணொளியிலே இதைத்தான் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகின்றேன். தெரியாத ஒன்றை பழிப்புரையாக ஏமாற்றி பொய்யான போதனைகளை மக்களிடத்தில் புகுத்தி திருச்சபையிலிருந்து எப்படி மக்களை இழுத்து செல்கிறார்கள் என்பதை குறித்து பேசுவதுதான், தியானிப்பதுதான் இந்த காணொளி. பகுத்தறிவு இல்லாத விலங்குகளைப் போல இயல் புணர்ச்சியினால் இவர்கள் அறிந்திருப்பதும் இவர்களுக்கு அழிவையே விளைவிக்கும். இவர்களுக்கு கேடு விளைக, ஏனெனில் இவர்கள் காயின் சென்ற வழியில் சென்றார்கள். கூலிக்காக பிளையாமின் தவற்றை துணிந்து செய்தார்கள். கூலிக்காக பிளையாமினுடைய தவற்றை துணிந்து செய்தார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. கோராகை போல எதிர்த்து நின்று அழிந்தார்கள். இவர்கள் அச்சமின்றி உங்கள் அன்பின் விருந்துகளில் கூடி உண்டு அவற்றை கரைபடுத்துகின்றார்கள். இவர்கள் தங்கள் நலனில் மட்டும் கருத்தாயிருப்பவர்கள். காற்றால் அடித்துச் செல்லப்படும் நீரற்ற மேகங்கள், கனிதரும் காலத்தில் கனிதராமல் பின்னர் வேரோடு பிடுங்கப்படும் மரங்களைப் போல இருமுறை செத்தவர்கள். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாக்கியம் சொல்லுகிறது இருமுறை செத்தவர்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். திருச்சபை திருமுழுக்கு கொடுக்கிறது, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுக்கிறது. ஆனால் இவர்களுடைய போதனை எங்க இருக்கிறது? நீங்கள் பெற்ற திருமுழுக்கு தவறு, நீங்கள் திருமுழுக்கு பெறவில்லை, நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை, ஆகவே மறுபடியும் மூழ்கிதான் நீங்கள் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று தப்பறை கொள்கைகளை போதித்து மறுபடியும் மூழ்கடித்து திருமுழுக்கு கொடுக்கிறார்கள். இது எல்லா திருச்சபையிலும் மூழ்கடித்து திருமுழுக்கு கொடுப்பது அல்ல. ஒரு சில திருச்சபை, ஆதி திருச்சபையிலிருந்து வந்து கொண்டிருக்கிற திருச்சபைகளில் நாம் பார்த்தால், சீர்திருத்த திருச்சபைகளில் நாம் பார்த்தால், லூத்தரன் சபைகளிலே பார்க்கலாம், சிஎஸ்ஐ சபைகளிலே பார்க்கலாம், அவர்களெல்லாம் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுப்பதை, ஒரே ஒரு முறைதான் திருமுழுக்கு கொடுப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படியே இருக்கிறது. ஆனால் காளான்கள் போல, புற்று ஈசல்கள் போல உண்மையான போதனைக்கு மறுப்பவர்கள், அதிகாரத்தை வெறுப்பவர்கள், இருமுறை சாக வேண்டும் என்று இருமுறை செத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இரண்டு முறை திருமுழுக்கை மட்டுமே அவர்கள், நீங்கள் திருமுழுக்கு பெற்றால்தான் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று தப்பறை கொள்கைகளை செய்கிறார்கள். ஆகவே தான் யூதா இங்கு தன்னுடைய திருமடலில் எழுதுகிறார், இருமுறை செத்தவர்கள் என்று அவர்கள் எழுதுகிறார். தங்களுடைய வெட்கக்கேடுகளை நுரையாக தள்ளுகின்ற கொந்தளிக்கும் கடல் அலைகள் என்று அவர்களை சாடுகிறார். வழிதவறி திரியும் விண்மீன்கள், வழிதவறி திரியும் விண்மீன்கள் ஏதாகிலும் ஒரு மையத்திற்கு வர வேண்டும். மையம் எங்கே இருக்கிறது? யாருடைய தலைமையை யார் ஏற்றுக்கொள்வார்? ஒருவரும் ஒருவருடைய தலைமை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவரவர் எனக்கு இயேசுதான் என்று சொல்லுவார்கள். வாயில்தான் இயேசு என்று சொல்லுவார்களே தவிர, வார்த்தையில்தான் இயேசு என்று சொல்லுவார்களே தவிர, ஒரு தலைமையின் கீழ் நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு தாழ்ச்சி சுத்தமாக
ஒரு துளி கூட அவர்களிடத்தில் கிடையாது. காரணம், அவர்கள் அதிகாரத்தை புறக்கணிக்கிறவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன என்று இவர் சொல்லுகிறார் பாருங்கள். என்றென்றும் உள்ள கார் இருளே இவர்களுக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகின்றார். இவர்கள் குறை கூறுபவர்கள், இவர்கள் குறை கூறுபவர்கள். 16 வாக்கியம் சொல்லுகிறது, இவர்கள் குறை கூறுபவர்கள், தங்கள் தீய நாட்டங்களின்படி வாழ்பவர்கள், வரம்பு மீறி பெருமை பேசுபவர்கள், தங்கள் நலனுக்காக பிறரை போலியாக புகழ்வார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி 6:26 வாக்கியம் சொல்லுகிறது, மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு அவ்வாறே செய்தார்கள். மனம் மாறுங்கள் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனம் மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய உண்மையான அந்த திருச்சபையில் இணைந்து கனி கொடுங்கள். நீங்கள் செடியோடு இணைந்திருந்தால்தான் கொடியாகிய நீங்கள் கனி கொடுக்க முடியும். நாம் யாரையும் குறை கூறவில்லை, யார் மீது நாம் தீர்ப்பிடுவதற்கு இங்கு ஆள் இல்லை. உண்மையான போதனை என்ன என்பதைத்தான் நாம் உங்களிடத்தில் எடுத்துக் கூறுகின்றோம். திருவெளிப்பாடு 22:15 வாக்கியம் சொல்லுகிறது, நடத்தை கெட்டோர், சூனியக்காரர், பரத்தமையில் ஈடுபடுபவர், கொலையாளிகள், சிலை வழிபாட்டினர், பொய்மையை நாடி அதன்படி நடப்போர் ஆகிய அனைவரும் அதில் நுழைய மாட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. போலி இறைவாக்கினர்களால் வஞ்சிக்கப்பட்டு திருச்சியை விட்டு அகன்று சென்று கொண்டிருப்பவர்களே, உண்மையான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தேனும் திராட்சை செடியிலிருந்து தரிக்கப்பட்டு தனித்தனியாக தங்களுக்காக போதகர்களை திரட்டி கொள்ள வருகிறவர்களே, மனம் மாறுங்கள், ஆண்டவர் இயேசுவினிடத்தில் திரும்பி வாருங்கள். அவர் ஏற்படுத்திய உண்மையான திருச்சபையின் மீது நீங்கள் உறுதியோடு நிலைத்திருங்கள், விண்ணகம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை என்றால் அவர் சொல்லுகிறார், பொய்மையை நாடி அதன்படி நடப்போர் ஆகிய அனைவரும் அதில் நுழைய மாட்டார்கள், விண்ணக வாழ்விற்குள் நுழைய மாட்டார்கள் என்று நமக்கு எச்சரிக்கைப்படுத்துகிறார். யோவான் திருமடல், 1:1 சொல்லுகிறது, அன்பிற்குரியவர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லோரையும் நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். பாருங்கள், இன்று நடப்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் யோவான் எழுதுகிறார். ஏனெனில் போலி இறைவாக்கினர்கள் பலர் உலகெங்கும் தோன்றி இருக்கிறார்கள். வந்தவர்கள் என்ன சொல்லுவார்கள்? தூய ஆவி இங்குதான் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். தூய ஆவியினுடைய வல்லமையினால்தான் நாங்கள் இதையெல்லாம் செய்கிறோம் என்று அப்படியே ஆர்ப்பரிப்பார்கள். அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் அரசர்கள் 1:22 2 Kings 18:18-22 முடிய உள்ள இறைவாக்குகளில் நாம் வாசிக்கலாம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அன்று அங்கு இருக்கிறது. மிக்காயா என்ற ஒரு இறைவாக்கினர் உண்டு. அவர் ஆண்டவருடைய உண்மையான இறைவாக்கினராக இருந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் பல போல இறைவாக்கினர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகாபு என்ற இஸ்ரேலுடைய அரசனும், யோசபாத் என்ற யூதாவினுடைய அரசனும் போர் தொடுக்க போவதற்கு முன்பதாக, அசிரிய நாட்டோடு போர் தொடுக்க போவதற்கு முன்பதாக இறைவனிடத்தில் குறி கேட்க வேண்டும், அவருடைய வார்த்தை என்னவென்று கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அங்கு ஒரு ஆவி வந்து ஆண்டவர் முன்னால் நின்று ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். அரசர்கள் 1:21-22 முடிய உள்ள இறைவாக்கு, இறுதியாக ஒரு ஆவி ஆண்டவர் திருமுன் வந்து நின்று நான் அவனை தூண்டி விடுகிறேன் என்றது. அதற்கு ஆண்டவர், அது எப்படி என்றார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய போலி இறைவாக்கினர் அனைவரின் நாவிலும் இருந்து கொண்டு பொய் உரைக்கும் ஆவியா இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனை ஏமாற்றி வெற்றி காண்பாய், போய் அப்படியே செய் என்றார். ஆதலால் இங்குள்ள உம்முடைய எல்லா போலி இறைவாக்கினரும் உம்மிடம் பொய் சொல்லும்படி ஆவியை ஆண்டவர் ஏவி இருக்கிறார், ஆண்டவர் உமக்கு தீங்கானவற்றையே கூறியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த போலி இறைவாக்கினர்களுடைய நாவிலிருந்து யார் பேசுகிறார், எப்படிப்பட்ட ஆவி பேசுகிறது, உண்மையிலேயே தூய ஆவியா அல்லது ஆண்டவரிடமிருந்து அனுமதி பெற்று வந்த போலி ஆவியா
என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கைப்படுத்துகின்றார். இவர்கள் என்ன சொல்லுவார்கள்? பொய்யை சொல்லுவார்கள். இந்த பொய்யான ஆவிதான் உண்மையான போதனையிலிருந்து மக்களை பிரித்து கொண்டிருக்கிறது. ஆகவே என் அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, இந்த பொய்யான ஆவி ஒரு உண்மையான திருச்சபையினுடைய போதனையை எவ்வாறு பொய்யாக மக்களுடைய மத்தியில் பரப்பி பொய்யான தகவல்களை சொல்லி திருச்சபையிலிருந்து மக்களை பிரிக்கிறது என்பதை இதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த காணொளியில் இதனுடைய இரண்டாம் பகுதியில் நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள். இந்த இரண்டாவது பகுதியில் அதை குறித்து நாம் ஆழமாக தியானிப்போம். இறைவனின் அருளும் ஆசீரும் சமாதானமும் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கி உங்களை என்றும் காத்து வழி நடத்துவதாக. ஆமென்.